சரி தம்பி படு இந்த நான் வந்து கதை சொல்றேன் காக்காவை பத்தி தான் நீ கதை சொல்ல போறேன் தம்பி கதை பேரு வந்து தண்ணி தேடி அலையும் காக்கா கதை சொல்லி முடிச்ச உடனே நீ கம்முனு படுத்து தூங்கணும் ஒரு காட்டுக்குள்ளார ரொம்ப நாளா ஒரு காக்கா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சான் அதுக்கு சாப்பாடு எல்லாமே இந்த காட்டுக்குள்ளேயே தேடிக்குமா தேடி சாப்பிட்டுட்டு இருந்துச்சான் அப்படி ஒரு நாள் சாப்பாடு தேடி அலையும் போது சாப்பாடு காக்காக்கு கிடைச்சிருச்சு ஆனால் தண்ணி எங்கேயுமே கிடைக்கவே இல்லை காட்டில் அருவி ஓடெல்லாம் போகும் அதுலேயும் போய் பார்த்துச்சா தண்ணி இல்லையா காக்கா எங்கே எங்கேயே தேடி தேடி அலைஞ்சதில்லை காக்கா ரொம்ப சோர்ந்து போய் மரத்தில் உட்காந்துருச்சு கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப தண்ணி தேட ஆரம்பிச்சதான் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை ரொம்ப தூரத்தில் ஒரு வீடு தெரிஞ்சிச்சான் அங்கே போனால் தண்ணி இருக்குன்னு நினச்சிட்டு காக்கா பறந்து போச்சான் போனப்போ அந்த வீட்டுக்கிட்ட ஒரு குட்டி பானை இருந்துச்சான் அந்த பானையில் எப்படி தண்ணி இருக்குன்னு நினச்சிட்டு காக்கா சந்தோஷமாக போய் பானையை பார்த்துச்சான் பானைக்குள்ளே கொஞ்சம் போது தண்ணி தான் இருந்துச்சான் ஆனால் அந்த பானையில் தண்ணி குடிக்க முடியல காக்காவால் கொஞ்சம் போது தண்ணி எப்படி குடிக்க முடியும் அப்போ கொஞ்ச நேரம் நின்று காக்கா யோசிச்சுதான் ஒரு கல் போட்டால் தண்ணி மேலே வரும் நம்ம குடிக்கலாம் அப்படின்னு நினச்சி ஒரு கல் தூக்கி போட்டுச்சான் போட்ட உடனே தண்ணி கொஞ்சம் போது தான் மேலே வந்துச்சு அப்பயும் அந்த காக்காவால் குடிக்க முடியல அதனால் திரும்ப திரும்ப ஒவ்வொரு கல்லாக எடுத்து எடுத்து காக்கா தண்ணிக்குள்ளார போடுவோம் தண்ணி மேலே வந்துச்சான் அப்போ தாகம் தீர தண்ணியை குடிச்சிட்டு காக்கா பறந்து போச்சான் தண்ணியை குடிச்சிட்டு காக்கா சந்தோஷமாக பறந்து போச்சான் தம்பி இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் ஒரு இடத்துக்கு நம்ம போனால் ஏனோ தானோன்னு அதை செய்யக்கூடாது நம்மளுக்கு தெரிஞ்ச வேலையாக இருந்தாலும் சரி தெரியாத வேலையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நேரம் நின்று நம்ம அறிவை யூஸ் பண்ணி இதை நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி செஞ்சால் அது கண்டிப்பாக நடக்கும் காக்கா மூலியமாக நம்ம இந்த கதையை கற்றுக்கிட்டோம் காக்கா பாரு தண்ணி கொஞ்சம் போதும் இருக்குது நம்மளால் குடிக்க முடியாது அப்படின்னு நினச்சி போகவே இல்லை அது அறிவை யூஸ் பண்ணி கல்லை போட்டுச்சு தண்ணி மேலே வந்துச்சு குடிச்சிட்டு போச்சு இதுதான் நம்மளுக்கு காக்கா சொல்லி கொடுத்த கதை